வெல்கம் டு டிஎன்ஐடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சியில் செகண்ட் டே கிளாஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் டே கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்து பார்க்க போகிறோம். வேரியபிள்னால் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஏவோட வேல்யூ 10, பிக்கு 30, சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஏபிசியை தான் வேரியபிள் சொல்லுவாங்க. இப்போ டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட். இன்டீஜர்னால் நம்பர் யூஸ் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஏ வேல்யூ 10 கொடுக்குறோம்ல, இப்போ அந்த ஏங்கிற அந்த இதுக்கு வந்து டேட்டா டைப்ஸ் கொடுக்கணும். அது நம்பராக இருந்துச்சுன்னா இன்ட்டுன்னு யூஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம கேரக்டர் கெட் பண்ணுறா இருந்தால் கேர் யூஸ் பண்ணணும். ஃப்ளோட்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணணும். இப்போ இன்ட்டு ஏ, இன்ட்டு பி, இன்ட்டு சி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறா இருந்தால், இன்ட்டு ஏன்னா ஏபிசிங்கிற அந்த வேரியபிளுக்கு நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதுவே கேர் ஏன்னு கொடுத்தானா ஏங்கிற அந்த வேரியபிளுக்கு நம்ம கேரக்டர் மட்டும்தான் யூஸ் டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணவே முடியும். கேரக்டர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் கேரக்டர், சிங்கிள் கேரக்டர் அண்டு மல்டி கேரக்டர் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் கேரக்டர்னா ஒரே ஒரு லெட்டர், மல்டி லெட்டர்னா ஒன்றுக்கு மேலே இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே மல்டி கேரக்டர் சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் இப்போ இன்ட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா 16 பிட்ஸ்னால் அதனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -32,768 to +32,767 வரைக்கும் வேல்யூ எடுக்கும். ஒவ்வொரு ரிலேட்டட் டைப்ஸுக்கும் அதனோட ரேஞ்ச் ஒன்று இருக்கும். அது என்ன ரேஞ்சுன்ட்டு அதெல்லாம் டேட்டா டைப்ஸ் வந்து ப்ரோக்ராமில் எப்படி டிக்ளேர் பண்ணுறோன்னா டேட்டா டைப்ஸ் வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இப்போ இன்ட்டு ஏபிசின்னு டிக்ளேர் பண்ணால் ஏபிசிங்கிற மூணு வேரியபிளுக்கும் நம்ம நம்பர் தான் யூஸ் பண்ணவே முடியும். இப்போ இது சம்மந்தமாக ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸ்லாஷு ஃபஸ்ட் ப்ரோக்ராமில் எஸ்டிடி ஐஓலாம் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த ப்ரோக்ராமில் என்னது, இப்போ வந்து பிரிண்ட் ஆஃப்னு ஒரு மெசேஜ் கொடுத்து ஏ வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் F9 கொடுத்தா ப்ரோக்ராம் எரராக இல்லையா செக் பண்ணணும். இப்போ ஏங்கிற வேல்யூ காமிக்கிதா. இப்போ நான் இந்த இடத்துல நம்பர் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்பர் ப்ரெஸ் பண்ணணும்னா என்ன பண்ணால், ஃபஸ்ட் வந்து ஒரு ஒரு வேல்யூக்கும் வந்து வேரியபிள் நேம் மேலே வந்து டேட்டா டைப்ஸ் வந்து நம்பர் ப்ரெஸ் பண்ணுறதுனால இன்ட்டுன்னு கொடுக்கணும். அந்த இடத்துல நான் ஏங்கிற வேல்யூங்கிற என்டர் ஏ வேல்யூங்கிற இடத்துல நான் நம்பர் யூஸ் பண்ணுவேன். அப்போன்னா நான் வந்து இன்ட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் எனி நேம் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஏன் கொடுத்துட்டேன். இப்போ ரன் டைமில் வேல்யூ கெட் பண்ணேன் பிரிண்ட் ஆஃப்னா நம்ம பிரிண்ட் ஆஃப்குள்ளே என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ அதை அப்படியே அவுட் புட்டை தெரியும். ரன் டைமில் நம்ம என்டர் ஏ வேல்யூங்கிற இடத்துல நான் நம்பர் யூஸ் பண்ணால் ஸ்கேன் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸ்கேன் ஆஃப், ஸ்கேன் ஆஃப்ங்கிறது நம்பர் நான் இன்ட்டு ஏன் கொடுத்தா பர்சன்டேஜ் டீன்னு யூஸ் பண்ணணும். கம்மா வேல்யூ ரன் டைமில் கெட் பண்ணுறோம்னா அன்ட்டு ஏ கொடுத்துட்டு செமிகோலன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன். இப்போ ஏங்கிற இடத்துல நம்ம வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வரல ஏன்னு பார்த்தா வெறும் மெசேஜ் மட்டும் தான் கொடுத்தேன். ஸ்கேன் அப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் தான் ரன் டைமில் நம்ம வேல்யூ வந்து கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இன்னொரு வேரியபிள் ஏ வேல்யூ கெட் பண்ணுறேன். அதே மாதிரி பி வேல்யூ இன்னொரு வேல்யூ நான் கெட் பண்ணுறேன்னா பி கமா பின்னு சொல்லிட்டு இன்டீஜரில் இன்னொன்று. இப்போ இதில் வந்து பாருங்கள் பிரிண்ட் ஆஃப் வேல்யூ ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் டி கம்மா அண்ட் பி. அப்போ நான் இதில் ஏ வேல்யூ பி வேல்யூன்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ நான் கெட் பண்ணுறேன். ரன் டைமில் ஏ வேல்யூ பி வேல்யூ கெட் ஆயிச்சா. இப்போ இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா மாதிரி போடுறேன். இப்போ எனக்கு வந்து வந்து ஒரு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரணும்னா அதுக்கு இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்போ மேலே வந்து சின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம்னாலே மேலே வந்து அதை வந்து டேட்டா டைப்ஸில் அது நம்பரா என்னன்ட்டு அந்த வேரியபிள் நேமையும் மேலே கொடுக்கணும். இப்போ பாருங்கள் கண்ட்ரோல் F9 கொடுக்குறேன், வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன் 3. அப்பயும் உங்களுக்கு அவுட் புட் வரல. ஏன்னா அவுட் புட்டை நான் பிரிண்ட் பண்ணல, வெறும் வந்து ஃபார்முலா மட்டும்தான் போட்டிருக்கேன். அந்த அவுட் புட்டை நான் எடுத்து எழுதணும்னா பிரிண்ட் ஆஃப் ஆட் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ்
D கொடுக்கணும். அத அவுட்புட்டோட C ஓட வேல்யூக்கு என்ன ஃபார்மட் ஸ்பெசிஃபையரோ அது அங்க பாஸ் பண்ணனும். கமா C கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் அப் என்ன நான் வேல்யூ பிரிண்ட் பண்ணுமோ C வேல்யூ பிரிண்ட் பண்ணா C வேல்யூ கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்க ரன் பண்ணி பாருங்க. பவர் தி ஆட் இஸ் ஈக்குவல். இப்போ A வேல்யூ B வேல்யூ நான் எடுத்து எழுதணும்னா பிரிண்ட் ஸ்லாஷ் என்ன நெக்ஸ்ட் லைன். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஏ வேல்யூ எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும்னா இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணும். அதே மாதிரி பி வேல்யூ வேணும்னாலும் பிரிண்ட் அப் ஸ்லாஷ் என்ன பி இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி கொடுங்க கம்மா பி வேல்யூ. நம்ம ஸ்லாஷ் என்னங்கிறது நெக்ஸ்ட் லைன் இல்லைனா கண்டினியூஸாக ஒரே லைனில் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஏ வேல்யூ பி வேல்யூ. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 12 பி ஈக்குவல் டு 3 ஆட் இஸ் ஈக்குவல் டு இது. இப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ ஒன்று கொடுத்துட்டு எனக்கு இதில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் எல்லாமே ஒரே ப்ரோக்ராமாக எனக்கு வரணும்னா ஒரு ஈஸி மெத்தடு. இப்போ பாருங்கள் இப்போ சி வந்து அடிஷனுக்கு உள்ளது, டின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், சப்ட்ராது மல்டி மைனஸ்க்கு மல்டிப்ளிகேஷனுக்கு டிவிஷனுக்கு வேரியபிள் பாஸ் பண்ணிக்குவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சி டி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. அடுத்தது இ இஸ் ஈக்குவல் டு ஏ மல்டிப்ளிகேஷன் பி. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பி. இப்போ நான் வேல்யூ இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். எடிட்டில் போய் காப்பி கொடுங்க, காப்பினா கண்ட்ரோல் இன்சர்ட்டு. இந்த இடத்துல போய்ட்டு பேஸ்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகும். எத்தனை இது வேணுமோ ஷிஃப்ட் இன்சர்ட். இப்போ பாருங்க இந்த இடத்துல டி இ எஃப். இப்போ இது ஆடு டி வந்து சப்பு சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பாருங்கள் ஒரு வேலையை 10 2 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி காமிக்கும், சப்ட்ராக்ட் பண்ணி காமிக்கும், மல்டிபிள் பண்ணி டிவிஷன் பண்ணி எல்லாமே காமிக்கும். ஓகேங்களா? இது வந்து அடிஷன் ப்ரோக்ராம் நார்மலாக வந்து. இப்போ இதே இதுலேயே வந்து நான் கேரக்டர் யூஸ் பண்ணி பண்ணணும்னா கேர் யூஸ் பண்ணால் கேர் வேரியபிள் நேம் நேமு எவ்வளோ சைஸ் கொடுக்க போகிறீங்களோ அந்த சைஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் கிளே ஸ்கின் எப்பயுமே டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணாததுக்கு அப்புறம் கிளே ஸ்கின் கொடுங்க. பர்சன்டேஜஸ் கமா நேமுக்கு மட்டும் அண்டு யூஸ் பண்ணாதீங்க. என்ன அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும்னா பிரிண்ட் அப் நேம் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் எஸ் கமா அந்த வேரியபிள் நேம் கொடுங்க. நேம் இப்போ நான் என்ன நேம் கொடுக்குறேன்னா அந்த நேம் அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து கேரக்டர் பிரிண்ட் ஆகிறது. ஓகேவா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் ஷீட்டு மாதிரி போகணுன்னாலும் எழுத்து மார்க் வாங்கினா 3 3 மார்க் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் எத்தனை மார்க்ஸ் வேணுமோ டோட்டல் கம்மா ஆவரேஜ். ஆவரேஜ் வந்து ஃப்ளோட்டில் கூட கொடுத்துக்கலாம். ஃப்ளோட்டுன்ற போது பாயிண்ட் சம்திங் வரும் உங்களுக்கு. ஃப்ளோட்டு ஆவரேஜ் ஃபஸ்ட் வந்து என்டர் சும்மா தமிழ் மார்க் 1 தமிழ் மார்க்
scan up kudunga percentage d comma mark 1 and use panikonga na value pass panunga na and use panikonga okay close panta tamil mark tamil mark english maths na moonu subject vechirken neenga anje subject na anje subject use panikenga control insert vandu copy பண்றதுக்கு shift insert paste பண்றதுக்கு அந்த மாதிரி மூணு சப்ஜெக்ட்டுக்கு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் இப்போ உங்களுக்கு என்ன மார்க்ஸ் வேணுமோ என்டர் இங்கிலீஷ் மார்க் மேக்ஸ் வேரியபிள் நேம் வந்து 2 மார்க் 2 3 இப்போ வந்து டோட்டல் இஸ் ஈக்குவல் டு எனக்கு மூணு சப்ஜெக்டையும் ஆட் பண்ணணும் மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை எத்தனை சப்ஜெக்ட் வைக்கிறீங்களோ அதுதான் ஆவரேஜ் அதுக்கப்புறம் எல்லா அவுட்புட்டும் உங்களுக்கு என்னென்ன அவுட்புட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் எனக்கு டோட்டல் பிரிண்ட் ஆகணும்னா டோட்டல் இஸ் ஈக்குவல் டு டோட்டலுக்கு பர்சன்டேஜ் டி கம்மா டிஓடி இது ஸ்லாஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு நியூ லைன் தான் அவுட்புட் வரும் ஸ்லாஷன் அதே மாதிரி ஆவரேஜ் பண்ணி பாருங்கண்ணா பிரிண்ட் ஆஃப் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் எஃப் கொடுங்க ஏன்னா ஃப்ளோட்டு கொடுத்ததுனால அதனோட பாமெண்ட் ஸ்பேஸ் வரும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எஃப் இப்போ அவுட்புட் செக் பண்ணுறேன் ஸ்கேன் அப் ஃபில்லிங் தப்பாக இருக்கு எஸ்சி ஏஎன்எஃப் நேம் பிரிண்ட் பண்ணா இங்கே ஸ்கேன் அப் சி எல்லாத்துக்குமே ஸ்கேன் அப் பாருங்க இப்போ நேம் தமிழ் மார்க்ஸ் இங்கிலீஷ் மார்க் மேக்ஸ் மார்க் பாருங்க நேம் இருந்தது டோட்டல் எவ்வளவு ஆவரேஜ் எவ்வளவு ஆவரேஜுக்குலாம் வந்து ஸ்லாஷ் அண்ட் கொடுக்காதனால பாருங்கள் அப்படியே கண்டினியூஸாக வருது இப்போ ஸ்லாஷ் அண்ட் கொடுத்துட்டேன் இப்போ பாருங்க அவுட்புட் செக் பண்ணுங்க நேம் தமிழ் மார்க் இங்கிலீஷ் மேக்ஸ் பாருங்க நேம் இது அவங்களோட டோட்டல் ஆவரேஜ் ஓகேங்களா இந்த மாதிரி மார்க் ஷீட் போடலாம் எம்ப்ளாயி லிஸ்ட்டு பே ஸ்லிப் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது இதெல்லாமே ப்ரோக்ராமில் போடலாம் ஓகேங்களா இந்த ப்ரோக்ராம் டைமில் வேல்யூ எப்படி கிரியேட் பண்ணுறது பற்றி பார்த்தோம் இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இருக்குது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடுலஸ்லாம் இருக்குது மாடுலஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வேல்யூ இப்போ 10-3 ஆல் டிவைட் பண்ணால் மீதி என்ன வேல்யூவோ அதுதான் வந்து மாடுலஸ் அரித்மெட்டிக் அசைன்மெண்ட்டுனா பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் தான் அரித்மெட்டிக் அசை லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா அண்ட் அண்ட் அண்டன்னா நீங்கள் கொடுக்குற ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ அதுதான் அண்டன் ஆர் சிம்பிள்னால் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும் இது வந்து லாஜிக்கல் வித் வைஸ் அண்ட் ஆர் ஆப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம் இப்போ கண்டிஷனல் ஆர் டர்னரி ஆப்ரேட்டர்னா இந்த குஷி மார்க் சிம்பிள் தான் உங்களுக்கு கண்டிஷனல் ஆர் டர்னரி ஆப்ரேட்டர் சொல்லுவோம் இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஏ கிரேட்டர் தென் டென்னுன்னா அந்த 10 வேல்யூ எடுத்துக்காது 9 வரைக்கும் தான் எடுத்துக்கும் அதுமாதிரி ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 10னா 10 சேர்த்து எடுத்துக்கும் இப்போ ஏ ஈக்குவல் டு 10னா ஏவோட வேல்யூ 10னு அசைன் பண்ணிக்கும் ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு 10னா 10னா இல்லையா செக் பண்ணுறது நாட் ஈக்குவல் நாட் ஏ நாட் ஈக்குவல் டு 10னா ஏவோட வேல்யூ 10 கிடையாதுன்னு அர்த்தம் இதுதான் ரிலேஷன் ஆப்ரேட்டர் ஓகேங்களா இப்போ இந்த கிளாஸோட வந்து செகண்ட் டே கிளாஸ் முடியுது நெக்ஸ்ட் டே கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரேட்டருக்குள்ள ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அந்த டர்னர் ஆப்ரேட்டருக்குள்ள ப்ரோக்ராம் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் எங்களோட பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணுங்கள்
Thank you so much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.